ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரின்சிஸ் கடலோர கவிதைகள் சேனலில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி அரிசி மாவு லட்டு. அதாவது இதை வந்து இடிமா உருண்டை, அரிசி உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த உருண்டையை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். மாவு உருண்டை பண்ணுறதுக்காக வறுக்காத பச்சரிசி மாவு. இது வந்து நம்ம புட்டுக்கு அரைப்போம் இல்லை, அது மாதிரி கொஞ்சம் தறியாக இருக்கணும், நல்லா ஃபைனாக அரைக்கக்கூடாது. நான் இந்த பவுலில் 2 பவுல் மாவு எடுத்திருக்கேன். இனி தேங்காய் தேவைப்படும். நான் எந்த பவுலில் மாவு வளர்ந்தெடுத்தேனோ அதே பவுலில் 1.5 பவுல் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயெல்லாம் நிறைய போட்டு செய்யும் போது தான் மாவு உருண்டை ரொம்ப நல்லாயிருக்கும். இனி கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் போல் சால்ட் எடுத்தால் போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தேங்காய் பாலெல்லாம் இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பிசையும் போது அந்த தேங்காய் பாலெல்லாம் நல்ல மாவோட மிக்ஸ் ஆகி நம்ம உருண்டை மாதிரி பிடிக்கக்கூடிய பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எங்கள் அம்மா மாவு உருண்டை செய்யும்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தனியாக எடுத்து கொஞ்சமாக சீனி போட்டு ஆளுக்கு ஒவ்வொரு உருண்டை தருவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி பிடிச்சிட்டு எடுக்கும்போது கட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் அந்த கட்டைகளெல்லாம் நல்லா உடச்சி விடுங்க. நல்லா உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறமா இனி வறுக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி உதிரி உதிரியாக எடுக்கணும். இனி இது வறுக்கிறதுக்காக ஒரு கடாய்க்கு மாற்றலாம். கடாய்க்கு மாற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் நல்லா கிளறுங்க. நம்ம தேங்காயில் எடுத்து பண்ணியிருக்கனால அடியில் பிடிக்க மாதிரி இருக்கும், அதனால் கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். மாவு வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. குழந்தைங்களும் இது மாதிரியான பண்டங்களை விரும்பி சாப்பிடுவாங்க. மாவு நல்லா வறுந்து கோல்டன் கலர் வரது வரையும் நல்லா வறுத்து விடுங்க. லைட் கோல்டன் கலர் வந்தால் போதும், நம்ம மாவை கையில் எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மாவு நல்லா வறுந்து லைட் கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த அளவு வறுந்தால் போதும். இனி இதை இறக்கலாம். இறக்கிட்டு இதை ஆறட்டும். மாவு நல்லா ஆறிடுச்சு. இனி நம்ம உருண்டை செய்ய தொடங்கலாம். மாவோட கலர் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ மாவை எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இனி 1/2 பவுல் கருப்பட்டி எடுக்கலாம். கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் எடுத்துக்கோங்க. எனக்கு வெல்லமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதுக்கு பதிலாக நான் ப்ரௌன் சுகர் கொஞ்சமாக ஆட் பண்ணுவேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் நம்ம எடுத்துருக்க வெல்லத்தை போடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். நம்ம டீ குடிக்கக்கூடிய டம்ளரில் 1/4 கப் விட்டால் போதும். என்கிட்ட வெல்லம் கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சமாக 2 டேபிள்ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வெல்லம் அல்லது கருப்பட்டி கரெக்டான அளவு இருந்ததுன்னா நீங்கள் இப்படி ஆட் பண்ண வேண்டாம். இனி வெல்லம்லாம் நல்லா உருகி வரட்டும், அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உருக தொடங்குது. இதுக்கு கம்பி பதம் பாகு பதம்லாம் வேண்டாம், எல்லாமே உருகி கிடச்சா போதும். இனி நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு மாவில் 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த அளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம உருக்கி வச்சுருக்கோம்ல அந்த சர்க்கரை பாக இதில் ஆட் பண்ணலாம். நான் மொத்தமாக ஆட் பண்ணுறேன், நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி கூடி போச்சுன்னா உருண்டைகளாக பிடிக்க வராது. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். சூடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் வச்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. வீட்டில் அம்மா பண்ணும்போது அரிசியை ஊற வச்சு உரலில் போட்டு இடிப்பாங்க, இடித்து தான் இந்த உருண்டை பண்ணுவாங்க. இதை வந்து இடிமா உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடிமா உருண்டை ரொம்ப பெருசாகவும் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும், நிறைய நாள் கெட்டு போகாமல் இருக்கும். நான் இன்னைக்கு கொஞ்சம் சாஃப்டான உருண்டையாக தான் செஞ்சுருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து உருண்டையாக பிடிச்சி பார்க்கலாம். பாருங்கள் ரொம்ப அழகாகவே லட்டு மாதிரி பிடிக்க வருது.
இந்த சைஸ்லேயே உருட்டி எடுத்துடலாம். நம்ம உங்களுக்கு இடிமா உருண்டை மாதிரி வேணும் அப்படின்னா நிறைய மாவு எடுத்து ரெண்டு கைனாலையும் பிடிங்க. ரெண்டு கைனாலையும் பிடிச்சி நல்லா டைட்டாக பிடிச்சி வைக்கணும். நம்ம எடுத்த வெல்லமும் தண்ணி எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால கரெக்டாக உருண்டை பிடிக்க வந்துருச்சு. நான் எல்லா மாவையும் இது மாதிரி உருண்டைகளாக செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான அரிசி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு தெரிஞ்சு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.